நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையில ஒவ்வொரு நாளும் இந்த காலகட்டங்கள் யோகமான காலம், இந்த காலகட்டங்கள் அசுபமான காலம் அப்படிங்கறத பாக்குறோம். இது வந்து ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் கலந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. நம்ம வாழ்க்கையில நிறைய ஜாதகங்கள் பார்த்துருப்போம். இந்த ஜாதகம் ஒண்ணுக்குமே விளங்காது அப்படின்னு சொன்ன ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தொழிலதிபர்களாக, கோடீஸ்வரர்களாக, செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். சார், இந்த கிரகங்கள் பலமா இருக்கு சார், இதுல பலமா மூணு கிரகம் உச்சமா இருக்கு, ஆட்சியா இருக்கு, பலமா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் நீங்க பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. இது வந்து இது எப்படி ஜாதகம் அனலைஸ் பண்ற அப்படின்னா, அவர் வயது வரும்போது, அதாவது ஒவ்வொரு வயதுக்கும் ஒரு லக்கணம் மாறும். அந்த லக்கணம் மாறும்போது, உதாரணமா கும்ப லக்கணம் போகும்போது அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்காரு ஒரு நண்பர். அந்த கும்ப லக்கணம் ஆரம்பிச்சதுல இருந்து அடுத்த மீன லக்கணம், மேஷ லக்கணம், ஒரு 30 வருஷத்துக்கு அந்த கிரக அமைப்பு எல்லாமே அவருக்கு யோகமா அமைஞ்சிருக்கு. அவர் பார்த்த முகூர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா பலமான ஒரு யோகமான முகூர்த்தத்துல ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே கிரகங்கள் பண்ணுது. இது யார் நம்ம வேணும்னு பண்ணல, வேண்டாம் பண்ணல, இது வேணும் இந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய அமைப்புகள்ல இருந்தாலும் சில பேர் செய்ய முடியாது. நான் நண்பர்கிட்ட சொன்னேன், கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கான நேரம் வந்தாதான் சார் கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். அது ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, எத்தனையோ நபர்கள் சந்திக்கணும்னு ஆசைப்படுவாங்க, சந்திக்க முடியாது. நம்ம இன்னைக்கு வந்து ஒருத்தரை சந்திக்கணும்னு நினைச்சா கூட நம்ம சந்திக்க முடியாது. அவங்க ரெண்டு பேருடைய இயல்பும் ஒத்து போகி அவங்களுடைய ஜாதகத்துல இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு இவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கணும், இவருக்கு ஒரு மாற்றம் யோகமா மாறணும் அப்படின்னு இருந்தாதான் அவங்க சந்திக்க முடியும். அப்ப அந்த கும்ப லக்னம் வரும்போது ஒரு ஜோசியக்காரர் போய் அந்த நபர் சந்திச்சிருக்காரு, நீங்க வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு பழைய இரும்பு யாவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல அவரு யதார்த்தமா அந்த தொழில் ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல அப்படியே அவருடைய வாழ்க்கை வந்து பலமா வர ஆரம்பிச்சு யோகமா வந்து 30 கொடி கட்டி பிறந்திருக்காரு அவரு. அப்ப அவர் சொன்னாரு, சார் இந்த ஜாதகத்துல எதிர்பார்த்த மாதிரி அமைப்பே இல்லையே சார் அப்படின்னு சொன்னாரு. அப்படி இல்ல சார், அவங்க கும்ப லக்னம் போகும்போது அவருடைய தொழில் ஆரம்பிக்கப்பட்டது, அவர் ஒரு எதிர்பாராத ஒரு யோகம் அவர் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன், என்னுடைய நண்பர்கிட்ட சொன்னேன். அதே மாரி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நம்ம செய்யக்கூடிய செயலுக்கும் நம்மளுடைய தொழிலுக்கும் இரண்டும் வந்து ஒத்து போகணும். நான் வந்து ஒரு பாலைவனத்துல போய் ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அது எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்கும். ஏன்னா பாலைவனத்துல யார் இருப்பா, மார்க்கெட்ல சின்னதா ஒரு பொட்டியை வைக்க போறோம், கண்டிப்பா வைக்கலாம். அது மாதிரி இடம் அறிந்து காலம் அறிந்து செயல்படுத்துலாம் ஜோதிடம், அதுதான் செயல்படுத்தணும் ஒரு வாழ்க்கையில. ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாழ்க்கையில வந்து திருமண உறவுகள் வந்து கேள்வியெல்லாம் வரும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாதி அப்படின்னு சொல்றவங்க கோபிசெட்டி பாளையத்திலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஏன் வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து திருமண வாழ்க்கை எதிர்பார்த்த மாதிரி அமையலை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இரண்டாவது கல்யாணம், இரண்டாவது திருமணம் செய்யணும் அப்படின்னு அவங்க வந்திருக்காங்க. கண்டிப்பா வந்து அவங்களுடைய ஜென்ம லக்கணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேஷ லக்கணம், அவருடைய ஏஎல்பி லக்கணம் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம லக்கணம். இந்த சிம்ம லக்கணம் போகக்கூடிய காலகட்டத்துல லக்னாதிபதி பலமா இருக்காரா அப்படின்னா பலமா இருக்காரு, சூரியன் பலமா இருக்காரு. ஏழாம் அதிபதி என்ன முதல் தாரம் அப்படின்னா ஏழாம் வீட்டுல என்ன கிரகம் இருக்கு, லக்னத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாக்கணும். ஏழாம் வீட்டுல அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா சனி அவரும் நாளில் இருக்காரு, அது நல்லா இருக்கு. அப்புறம் எப்படி இவங்களுக்கு திருமண உறவுகள் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா கேதுவோட நட்சத்திரம் அச்சய லக்கண புள்ளி, கேதுவோட நட்சத்திரம் மக நட்சத்திரம் வந்து ரெண்டுல இருக்கிறது திருமண உறவுகள் எதிர்பார்த்தமே அமையல. அதுட்டு அது வந்து ரெண்டு எட்டுல ராகு கேதுகள் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது. அச்சய லக்கண பத்ததி ஜோதிட முறையில் படித்தா தெரியும். உங்களுடைய ஜாதகத்துல சிம்ம லக்னம் ஏழ்த்தா போகும்போது ராகு கேது வந்து கேது பகவான் ரெண்டுலையும், அதாவது கண்ணில கேதும் மீனத்துல ராகம் இருக்கும்போது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, நண்பர்களுடைய உறவுகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க ஆய்வு பண்ணுங்க.
கண்டிப்பாக அந்த வீடியோட பின்பகுதியில் நீங்கள் வந்து ஆய்வு பண்ணி பதிவு பண்ணுங்கள். இதை வந்து அச்சே இலக்கண பத்தியில் படித்த நண்பர்களுக்கு எளிமையாக புரியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கடை அந்த இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம இலக்கணத்துக்கு ஏழு புதன். நல்லா கேட்டுங்க, இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி அங்கே யார் இருக்கா? சூரியனோட புதன் சேர்க்கை. அப்போ பதினொன்று ரெண்டு சம்மந்தப்பட்டு ஏழோட சம்மந்தப்பட்ட ரெண்டாம் தார திருமணமாக திருமணம். இப்போ கேதுவோட நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா மக நட்சத்திரம் மூணாம் பாதம் நவம்ச புள்ளி பதினொன்று இயக்கும். அப்போ கண்டிப்பாக திருமணத்திற்கான காலம் உண்டு. இப்போ 2022 அக்டோபர் வரைக்குமே டைம் இருக்கு. நீங்கள் வந்து திருமணம் வந்து இரண்டாவது திருமணம் யோகத்தை கொடுக்கும் சார். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய நிகழ்வுகள் வந்து நீங்கள் வந்து கடக லக்கணத்தை வச்சு கூட நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக கடக லக்கணாதிபதி பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் பத்தில் வந்து சந்திரன் பலமாக இருக்கு, பலமாக இருக்கு. ஆனால் நம்ம அச்சய லக்கண பத்ததியில் ஒரு லக்கணாதிபதி பத்தில் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா வேலை சார்ந்த விஷயங்களுக்காக அழுத்தத்தை கொடுக்கும். பணம், வருமானம், தொழில் அப்படின்னு சொல்லி அலைச்சலை கொடுத்து அவர்களுக்காக அவர் தண்டனை பெறக்கூடிய காலகட்டம். மன கஷ்டங்கள், இறுக்கங்கள், குழந்தைகள் மூலமாக குழந்தை பிறப்பு மூலமாக பிரச்சனை வருவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. அதேமாரி ஏழாம் அதிபதி கடக லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி சனி பகவான். அவர் அஞ்சில் சார், அஞ்சில் சனி பகவான் இருக்கலாம், இருக்கலாம் தான். ஆனால் அவர் அட்டமாதிபதியாகவும் இருந்து அஞ்சில் இருக்கும்போது அந்த லக்கணாதிபதிக்கும் ஏழாம் அதிபதிக்கும் சந்திரனுக்கும் சனிக்கும் சஷ்டாஷ்டகமாக இருப்பதால் இந்த திருமண உறவுகள் முறிந்து போனது. இதை நீங்கள் யார்கிட்ட பார்த்தாலும் அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் யார்கிட்ட பார்த்தாலும் அதே தான் சொல்லுவாங்க. இப்போ ரெண்டாம் நேர திருமணம் 2-7-11 புதன் சம்பந்தப்பட்ட சிம்ம இலக்கணத்திற்கு பலமாக இருக்கு, திருமணம் உண்டு. ஆனால் இந்த கேது பவன் 2 இருக்கிற வரைக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். 2-8 கேது இருந்தாலே இந்த காலகட்டங்கள் குடும்பத்தை அமைக்க கூடாது. குடும்பத்தில் பேச்சுகள் மூலமாக, பணத்தின் மூலமாக, உறவுகள் மூலமாகவே, எதிர்பார்த்த மாதிரி உறவுகள் மூலமாகவே இங்கே வந்து ஒரு கௌரவம், அந்தஸ்து, பதவி, பணம் இதெல்லாம் வந்து இவங்களை ஆட்டி படைக்கும். எல்லாத்தையும் கொஞ்சம் தளர்த்துங்க. இதெல்லாம் ஒரு தடைகள். பணம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே குரு பகவான் தடையாக இருப்பார். பணம் நிறைய என்கிட்ட இருக்கு, எனக்கு வசதி தகுந்த மாதிரி மாப்பிள்ளை வரணும், எனக்கு வசதி தகுந்த மாதிரி எனக்கு வந்து பையன் வரணும் அப்படின்னு அந்த பெண் வந்து கேட்குறாங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் அங்க குரு வந்து பார்த்தீங்கன்னா 6-8-10-12 இருப்பாங்க. இல்லை சார், எனக்கு படிப்பு, எனக்கு படித்த மாதிரி பையன் வரணும், எனக்கு படித்த மாதிரி உத்தியோகத்தில் பெரிய லெவலில் பெரிய லெவலில் படிச்சிருக்கணும். அங்கே புதன் போகணும், 6-8-10-12 இருப்பாங்க. இந்த மாதிரி அச்சய இலக்கண பத்திரிகையில் படித்த நண்பர்களுக்கு எளிமையாகவே புரியும். கண்டிப்பாக வந்து 2022 அக்டோபர் மாதத்துக்குள்ள உங்களுக்கு இரண்டாம் தார திருமணம் அமையும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாய்ப்பு உண்டு, முயற்சி பண்ணுங்க. எல்லாம் உள்ள இறைவன் எம்பெருமான் முருகன் உங்களுடைய வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக ஒரு வழி விடுவாங்க. எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதாகட்டும். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.